அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே தானாக ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ ஹெல்ப் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது அவங்களோட கான்ஷியஸ்லேயே இல்லாமல் தானாகவே நடந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, இன்ஸ்டண்டாக நம்ம வந்து ஒரு தலைவலி இருக்குது இல்லை ஒரு காய்ச்சல் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே சூஜோக்கு எப்படி பண்ணலாம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கைகளை பற்றி புரிஞ்சுக்குவோம். நம்ம டிவியை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிமோட் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி, இப்போ நம்மளோட உடம்பை நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிமோட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி யாருக்குமே தெரியறது இல்லைங்க. இந்த இடத்துல பண்ண பண்ண தலையில எந்த வலி இருக்குமோ அங்க வலி ரிஃப்ளெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து தலைவலி தைலம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர், எங்களோட பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தலைவலி மாத்திரையும் அவருக்கும் தூரமா இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சுஜோக் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ அதையும் விட்டுட்டார், ஹெல்த்தியா இருக்காரு அவரு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஹீல சங்கரி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க. சோ இன்னைக்கு சூஜோக் முறை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். சூஜோக் அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு சூஜோக் ஒரு தீர்வா இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு கேட்கறதுக்கு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூஜோக் அப்படின்ற முறை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. சூஜோக் அப்படின்னா என்ன, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கு வர்க் ஆகுமா? இப்போ வந்து சூஜோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கொரியன் அக்யூபங்க்சருங்க. இப்போ நம்ம வந்து சைனீஸ் அக்யூபங்க்சர் சொல்ற மாதிரி ஒரு கொரியன் அக்யூபங்க்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளஸ்ட் வே டு ஹீல் யுவர் செல்ஃப். உங்களோட வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங்க்கு வந்து ரொம்ப வந்து இந்த அக்யூபங்க்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் தென் நிறைய பேர் நம்ம பேஷண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா சூ அப்படிங்கிறது வந்து நம்மளோட உள்ளங்கை சார்ந்த புள்ளிகள், ஜோக் அப்படிங்கிறது உள்ளம் கால் சார்ந்த புள்ளிகள். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இல்லை மசாஜ் இல்லை சீட் தெரப்பி, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சூஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பார்க் ஜேவோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ரொம்ப வந்து எஃபெக்டிவ் ஃபார்ம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்க பண்ணிக்க என்னாகும் அப்படின்னா நம்மளோட அக்யூட் பிரச்சனையிலேருந்து ஒரு க்ரானிக் பிரச்சனை வரைக்கும் நம்மளால் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை ஒரு நேச்சுரல் வேலையே வித்தவுட் எனி மெடிக்கேஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க சூஜோக் அப்படின்னா கை மற்றும் கால் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போது இது வந்து மருத்துவ முறை அப்படிங்கிறதே கையிலையும் காலையும் பண்ணக்கூடிய விஷயம் தானே டாக்டர்? ஆமா, இந்த இதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளங்கையிலையும் நம்ம செய்வோம், உள்ளங்கால்ஸ்லயும் அந்த பிரஷர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நம்ம வந்து எல்லாரும் கையை யூஸ் பண்றோம், காலை யூஸ் பண்றோம், ஆனா அந்த அளவுக்கு நம்ம இப்ப யூஸ் பண்றது யாருமே கிடையாது. இப்போ நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதிர் அடிப்பாங்க, கையில மாவு பிசைவாங்க, இல்லை வந்து குரல் வச்சு ஆட்டுவாங்க, அம்மியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருந்தப்போ என்ன நடந்தது அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே தானா ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ ஹெல்ப் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது அவங்களோட கான்சியஸ்லயே இல்லாம தானாவே நடந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம உள்ளங்கையை இதுக்குமே யூஸ் பண்றதே கிடையாது, ஒன்லி டு ஸ்க்ரால் நம்ம வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அப்ப தம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓவர் யூசேஜும் இங்கே பிரச்சனை தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எர்த்தோட வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், பெருங்காலில் நடப்பாங்க, ஸோ ரொம்ப தூரம் வந்து புல்வெளியில் நடப்பாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே செருப்பு இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ எப்படிங்க இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும்? ஸோ இப்போ நம்மளோட இயற்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உள்ளங்கால்கள்லையும் உள்ளம் கைகள்லையும் தான் நம்மளுக்கான ஹீலிங் பாயிண்ட்ஸை வந்து வச்சிருக்கு. ஆனால் இது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிமோட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து உங்களோட டிவியை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிமோட் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி, இப்போ நம்மளோட உடம்பை நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிமோட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி யாருக்குமே தெரியறது இல்லைங்க. ஏன்னா அக்யூபங்க்சர் அவர்களுக்கு தெரியுது, பட் இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து எல்லாருமே வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். எப்படி வந்து ஒரு வந்து நம்ம ஒரு பாட்டி வந்து நமக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, டக்குன்னு ஃபீவர்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இஞ்சி எடு துளசி எடுன்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்னை பொறுத்த அளவுக்கு வீட்டுக்கு ஒருத்தவங்க இந்த சூஜோக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க வீட்டுல வந்து நோய் அப்படிங்கறதே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சூஜோக் முறை பத்தி சொன்னீங்க, இது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்குமா? இது வந்து அக்யூட்டா இப்ப உங்களுக்கு ஒரு தலைவலி வருது, இல்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெயின் வருது, இல்ல வந்து எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு முட்டியில ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அக்யூட்டா இருக்கிற பிரச்சனைகளையும் கியூர் பண்ணும். அதை தாண்டி எனக்கு லிவர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல கிட்னிஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு கல் இருக்கு, இல்ல இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு க்ரானிக்கான
ஒரு இட்டல் ஆர்கன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் இது தீர்க்கும். ஆனா என்னன்னா இதுக்கு ஒரு டைம் வேரியேஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகும். இப்ப கன்சிஸ்டன்டா நான் வந்து ஒரு 3 months பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ட்ரீட்மெண்ட்டை தெரப்பியை அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வந்து அதுல இருந்து ஒரு 100% ரெக்கவரி கண்டிப்பா பார்க்க முடியும். இப்போ இது யாரெல்லாம் பண்ணலாம், ஏதாவது வயசு இருக்கா இவங்க தான் பண்ணணும், இல்ல இந்த வயசுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது வயது வரைமுறை இருக்கா? இல்லைங்க, இதை பொறுத்த அளவுக்கு என்னன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், இது வந்து நோ சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து ட்ரக்ஸும் கிடையாது, நம்ம வந்து நேச்சுரல் பொருளை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணுவோம், அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணுவோம்னா சீட் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணுவோம். இந்த சீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வீட்டில் இருக்கிற மிளகு வெந்தயம் பச்சை பயிர் தான். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அப்போ நம்ம பிறந்த குழந்தையிலேருந்தே வயசு எந்த வயசு இருந்தாலும் நம்மளால இந்த தெரப்பியை நம்மளால் பண்ணிக்க முடியும். நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பெயினுக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போது தலைவலி இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல வந்து அடிக்கடி வந்து தலைவலி வருது, அதுக்காக பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க பெயின் கில்லர் மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ தலைவலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா சூஜோக்கில் என்ன முறை இருக்கு? கண்டிப்பாங்க. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலி என்னன்னா தலைவலி அப்படிங்கிறது இப்போ பெரிய தலைவலியாவே இருக்கு, கரெக்டுங்களா? ஏன்னா இது வந்து நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், என்ன அப்படின்னா பேரலிட்டிக் அட்டாக். அவங்களுக்கு அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேடிக்கு எப்படி ஒரு பேரலிட்டிக் அட்டாக் வருது? ஒன்று ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லலாம், பட் ஸ்ட்ரெஸ் கிடையாது. அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறப்போ நிறைய தலைவலி மாத்திரைகள் சாப்பிட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு என்ன சொல்றதுனா நம்மளுக்கு ஒரு க்ரானிக் டிசீஸ்களை கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு மெடிக்கேஷன்ஸ் கூட இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இதுக்கு வந்து நம்மள சூஜோக்கில் ஏதாவது ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டண்ட்டாக பேஷண்ட் இப்போ நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, தலைவலின்னு வராங்க இல்லை முட்டு வலின்னு வராங்க, நம்ம அந்த மசாஜ் பண்ணி ஒரு 10 minutes டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து டெய்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டீச் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து காலையில் மத்தியானம் ஈவினிங்னு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 years வந்து தலைவலி தைலம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் எங்களோட பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தலைவலி மாத்திரையும் அவருக்கும் தூரமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சுஜோக் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ அதையும் விட்டுட்டார், ஹெல்த்தியாக இருக்காரு அவர். இன்ஸ்டண்டாக நம்ம வந்து ஒரு தலைவலி இருக்குது இல்லை ஒரு காய்ச்சல் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே சுஜோக் எப்படி பண்ணலாம் சொல்லித்தரேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கைகளை பற்றி புரிஞ்சுக்குவோம். நம்ம இதில் வந்து ஒரு ஓவரால் வியூ நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கைகளுக்குள்ளே தான் நம்ம முத்திரைகளும் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நம்ம கைகளுக்குள்ளே தான் சூஜோக்கும் பண்ண போகிறோம். அப்போது ஆரோக்கியம் என்றது உங்கள் கையில் தான் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆனால் எந்த மோட் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டை விரலை வந்து நாங்கள் சூஜோக்கில் வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நம்ம தலை சார்ந்த பகுதிகளோட எல்லா நரம்புகளும் இதில் முடியுது. ஸோ கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிறது மூலமாக உங்களோட தலை சார்ந்த பிரச்சனைகளையும் தொண்டை சார்ந்த பிரச்சனையும் கியூர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 விரல் இருக்கு இல்லைங்களா, இது உங்கள் கால் சார்ந்த புள்ளிகள்லாம் இங்கே முடியுது. ஸோ காலில் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் இது 2 மசாஜ் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வந்து ஹீல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த 2 விரலும் பார்த்தீங்க அப்படின்னா கை சார்ந்த புள்ளிகள் இங்கே முடியுது. ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸை நீங்கள் தூண்டிக்கிறது மூலமாக கையில் இருக்கிற அந்த நம்ம ஷோல்டர் பெயின்லேருந்து ரிஸ்ட் பெயினும் உங்கள் ஃபிங்கர் பெயின் வரைக்கும் நம்மளால கியூர் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, தலைவலி கேட்டீங்க இல்லையா? ஸோ தலைவலிக்கு நம்ம பேசலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கட்டை விரலை இப்படி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ என்னன்னா நம்ம குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, கண் மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சி அவ்வளோதாங்க சுஜுக், வேறு எதுவுமே கிடையாது. அப்போது நம்மளுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் இப்படி நீங்கள் ஒரு கர்வ் போட்டிங்கன்னா இதுதான் உங்கள் நெத்தி பகுதி, புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த நெத்தி பகுதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிறது மூலமாக இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பேர் ப்ரோப்னு சொல்லுவோம், இது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ப்ரோப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரோப்லாம் கிடைக்காதுங்க அப்படின்ற ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் வீட்டு சாவி வச்சுருப்பீங்க இல்லை பென்சில் வச்சுருப்பீங்க பென் வச்சுருப்பீங்க எதனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைங்க அப்படின்ற பட்சத்தில் கையை வச்சு பிஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு எக்கனாமிக்கலான ஒரு விஷயம், ரொம்ப காம்பேக்ட், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் வாங்கினா கூட ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு நம்ம போகணும் இல்லையா, இதுக்கு நம்ம எதுவுமே தேவையில்லையே, உங்கள் கையே போதுமே, இன்னொரு கை இருக்குது நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். இதில் என்ன பண்ண, கண்டிப்பாக தலைவலி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பண்ண பண்ண தலையில் எந்த வலி இருக்குமோ அங்கே வலி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இதை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த அந்த பெயின் நல்லா அப்படியே டைல்யூட் ஆகிறத ஃபீல் பண்ணுவாங்க. இதை சொல்லுவாங்க இல்லையா,
நீங்கள் வந்து அந்த பண்ணி அப்படியே கரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அந்த ஒரு இறுக்கம் வந்து தலையிலேருந்து குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இதை வந்து அவங்க ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 5 to 10 minutes அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். இப்ப மாத்திரை நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? அந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக தான் சாப்பிடுறோம். அது இதுல இருக்குன்னு நம்ம எதுக்கு மாத்திரை? கரெக்டுங்களா? ஸோ இப்ப இதுதான் வந்து சூஜோ கூட ஓவரால் வியூ நான் கொடுத்துருக்கேன். அப்ப இதுல வந்து நம்மளுக்கு தொண்டைன்னா அது எங்க, ஸோ முட்டினா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்க, ஸோ நான் எனக்கு வந்து என்னோட இன்சுலினை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் வி ஹாவ் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த லெவலில் நம்மளால பண்ணிக்க முடியும். இதை தாண்டி இப்போ எனக்கு என்னன்னா, இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப நாள் பட்ட தலைவலியாக இருக்கு, அப்போ இதுக்கு நான் இன்னும் என்ன சிகிச்சைகள் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வி ஹாவ் சீட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இதுக்கு மேலே இன்னும் இதை வந்து அட்வான்ஸ் தெரப்பி மாதிரி, இப்போ நம்ம மசாஜ் பண்ணுறது பேசிக் தெரப்பி, அதுக்கு மேலே நம்ம ஒரு சீட்ஸ் போட்டுக்கிறப்போ அதை பேஸ்ட் பண்ணிக்கிறப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து தலையில் இருக்கிற அந்த சைனஸ் தலைவலியெல்லாம் சரியாயிடும், இல்லை டென்ஷனில் ஒரு தலைவலி இருக்குன்னா அதுவும் சரியாயிடும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வருஷனில் நம்மளால் பண்ணிக்க முடியும் அந்த விஷயத்தை. இவ்வளோ நேரம் சூஜோக் அப்படின்ற மருத்துவ முறை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம்.